டிவி முகில, ஆடியோ வீடியோ முகில, சினிமா நியூஸ் முகில, எல்லாத்துக்கும் மேல முகில். எஃப்எம் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் சூப்பரான வணக்கங்கள். சினிப்பட்டறை நிகழ்ச்சி வந்தாச்சு, சினிமா ஸ்பெஷலா உங்களோட பேசிட்டு இருக்கிறது ஆர்ஜே வினோத். இது ஃபிளிக்ஸ்வுட் வழங்கும் சினிப்பட்டறை. ஹாலிவுட், டாலிவுட், மல்லிவுட், கோலிவுட் அண்ட் சாண்டல்வுட், எல்லா ஊரு சினிமாவும் நம்ம ஃபிளிக்ஸ்வுட்ல. வேதாளம் படம் நாம எல்லாரும் பார்த்துருந்துருப்போம். பயங்கரமா நல்லா ஒரு ஹிட்டா போயிட்டு இருந்தது. தல அஜித்துடைய படங்கள்ல இது முக்கியமான ஒரு படங்கள்ல இருந்தது. உலகம் முழுக்க நல்ல வசூல இந்த படம் அல்லியது. நிறைய நாடுகள்ல ஃபர்ஸ்ட் டைமா இந்த படம்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் வெளிநாடுகள்ல குறிப்பா அந்த போலந்து இந்த மாதிரி கண்ட்ரீஸ்ல ஃபர்ஸ்டா ரிலீஸ் ஆன ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எப்படியாக நிறைய சிறப்புகள் இருந்தது. இந்த படத்துடைய டீசர்ஸ், ட்ரைலர்ஸ், போஸ்டர்ஸ் எல்லாத்துக்குமே பயங்கரமான ஒரு வரவேற்புகள் இருந்தாலும் இந்த படத்துல சில விஷயங்களை நம்மளால மறக்க முடியாது. ஒன்று பார்த்தீங்கன்னா லக்ஷ்மியினுடைய கமிட்மெண்ட், அதாவது இந்த படத்துக்கு அவங்க ரொம்ப டெடிக்கேட்டாக வந்து நடிச்சு கொடுத்துருந்தாங்க. யோசிச்சாங்க, முன்னெல்லாம் ரொம்ப குழப்பத்தில் இருந்தாங்க படத்துக்கு கால் சீட் வரும்போது. ஒருவேளை நடிகையா, அதாவது தங்கச்சியாக நடித்தோம்னா அதே போல் கடைசி வரைக்கும் சினிமாவில் தங்கச்சியாகவே நடிக்கணும், இல்லைனா அக்காவாகவே நடிக்கணும் அப்படின்னு ஏக்கமாக இருந்தது. இருந்தாலும் என்ன பண்ணுறதுன்னு அவங்களால தெரியல. இன்னொரு பக்கம் அஜித் வேறு இருக்கிறாரு, அதனால நாம் நிச்சயமாக ஓகே சொல்லணும் அப்படின்றதுக்காக ஓகே அப்படின்னு சொல்லியாச்சு. படப்பிடிப்பும் நடந்தாச்சு, படமும் எடுத்தாச்சு, நல்லா இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா படம் முடிஞ்ச பிறகு இவங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு விஷயத்த அஜித் இவங்ககிட்ட சொல்லிட்டு போயிருக்கிறாரு. ஸோ சினிமாவில் எப்பவுமே கொஞ்சம் கவனமாக இருங்க, எல்லார்டையும் நல்லா ஜாலியாக பேசுங்க அப்படின்னு சொல்லியிருந்துருக்கிறாராம். ஸோ இந்த விஷயத்தை கேட்டு லக்ஷ்மி அண்ணன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க, உருக்கத்தோடு வந்து சொல்லிக்கிறாங்க. இந்த விஷயத்தை என்னால் எப்போதும் மறக்க முடியாது அப்படின்ட்டு இருக்கிறாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, லக்ஷ்மி அண்ணனுக்கு சேலரியை அதிகப்படுத்தி சொல்லி அந்த படத்துடைய டைரக்டர்கிட்ட அஜித்தே வந்து ரெக்கமெண்ட் பண்ணாராம். வீடியோஸ் பிடிச்சா நீங்கள் லைக் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம். வீடியோஸை தொடர்ந்து பார்க்கணும்னா நீங்கள் சினிப்பட்டறையை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உங்கள் இதயத்தின் இசையாக தரணி எங்கும் இசையை பரப்பிக் கொண்டிருப்பது முகில் FM. www.mugilapp.com.